அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு திருக்குறள். ஸோ திருக்குறள் இன்னைக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு செயலை தொடங்குறோம் அப்படின்னா அந்த செயலினால நம்ம செய்யக்கூடிய செய்ய போற அந்த செயலினால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான தீமைகள் நமக்கு உண்டாகலாம், இந்த செயல் நம்ம செய்ய போறதுனால நமக்கு என்ன பலன்கள் நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் எண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 461 அதிகாரம் தெரிந்து செயல்வகை. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு முக்கியமான செய்திகள் இருந்துச்சு. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ரூபாய் நோட்டு வரைபடத்தில் இந்திய பகுதிகள் விமர்சித்த நேபாள அதிபரின் பொருளாதார ஆலோசகர் ராஜினாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட பகுதிகள் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பகுதிகளில் நேபாள அரசாங்கம் அவங்க நாட்டோட 100 ரூபாய் நோட்டில் ஐ மீன் அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நேபாள அரசாங்கம் நேபாளத்துக்கான வரைபடத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வரைபடத்துல இந்தியாவோட 3 பகுதிகளை நேபாளுக்கு சொந்தமான பகுதிகள் அப்படின்னு சொல்லி அந்த வரைபடத்துல இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த வரைபடம் இருக்கக்கூடிய அந்த மேப் இருக்கு, அந்த வரைபடத்தை இப்போ அவங்க வெளியிட்ட அந்த 100 ரூபா நோட்ல வச்சிருக்காங்க. அப்ப அவங்க 100 ரூபா நோட்ல இந்தியா பகுதிகள் இருக்கக்கூடிய வரைபடம் இருக்கு, அதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு வெளியிட்ட உடனே நம்ம தரப்புல இருந்து கண்டனம் எல்லாமே தெரிவிச்சிருந்தோம். அவங்க தரப்புல நேபாள் தரப்புல வந்து எதுவும் பெருசா சொல்லல. இருந்தாலும் அந்த நாட்டோட பொருளாதார அவங்க நாட்டு பிரதமரோட பொருளாதார ஆலோசகர் வந்து விமர்சனம் செஞ்சனால இப்ப தற்போதைக்கு ஒரு ராஜினாமா பண்ணிட்டாங்க சரிங்களா. அதுதான் அந்த செய்தி. அது என்னென்ன பகுதிகள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் சரிங்களா. என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட லிம்பியா தூரா அப்படிங்கிற பகுதி ஓகேங்களா, லிம்பியா தூரா, லிப்புலேக், காலாபாணி அப்படிங்கிற இந்த 3 பகுதிகள் வந்து அவங்க நாட்டோட வரைபடத்துல வச்சிருந்திருக்காங்க ஓகேங்களா. அந்த வரைபடத்தை எடுத்து இப்ப 100 ரூபா நோட்லயும் வச்சுட்டாங்க, அதுதான் பிரச்சனை சரிங்களா. இப்போ 3 பகுதிகள் நமக்கு முக்கியம், லிம்பியா தூரா, லிப்புலேக், காலாபாணி. லிம்பியா தூரா, லிப்புலேக், காலாபாணி சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க, வாய்ப்புகள் இருக்கு கேக்கு. லிம்பியா தூரா, லிப்புலேக், காலாபாணி. அடுத்தது இங்க பாருங்க, சபாகர் துறைமுகத்தை 10 ஆண்டுகள் செயல்படுத்த ஒப்பந்தம். ஸோ இந்த சபாகர் துறைமுகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான் சரிங்களா, முக்கியமான துறைமுகம். இந்த துறைமுகத்தின் வழியாக நம்ம ஆப்கானிஸ்தான், அதற்கு மேல இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய இஸ்தான் நாடுகளை, நம்ம மத்திய ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாடுகளை நம்மளால வர்த்தக ரீதியில அணுக முடியும் சரிங்களா. அதற்காக தான் இந்திய அரசாங்கம் இந்த சபாகர் போர்ட்டை நம்ம தான் அதை டெவலப்பே பண்ணி கொடுத்தோம். சபாகர் போர்ட்டு, சபாகர் துறைமுகத்திலிருந்து ரயில் வழித்தடம், இதெல்லாமே இந்தியாவோட உதவியினாலதான் அங்க டெவலப் ஆச்சு சரிங்களா. ஸோ அதுதான் அந்த ஈரான், இது இந்த சபாகர் போர்ட் எதுக்காக நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஆப்கானிஸ்தான் கூட ஒரு வர்த்தக தொடர்பு பண்றோம். போன வருஷமே பார்த்தோம்னா நிறைய கோதுமைகளை ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிடுவோம். ஸோ அப்ப அந்த மாதிரியான வர்த்தக ரீதியான தொடர்பு வேணும் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் சபாகருக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா பாகிஸ்தானோட உதவி தேவைப்பட்டுச்சு. பாகிஸ்தான் வழியாக தான் நம்ம ஆப்கானிஸ்தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதற்கு அப்புறம் தான் நமக்கு பாகிஸ்தானுக்கு உறவுகள் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிளாகவே இருந்துச்சு. அதனால இந்த சபாகர் துறைமுகம் அப்படிங்கிறத டெவலப் பண்ணோம்னா நம்ம பாகிஸ்தானையும் விட்டுட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போய்க்கலாம், ஈரான் போய்க்கலாம், ஆப்கானிஸ்தான் போய்க்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகளை அணுகிடலாம். ஸோ அப்போ இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கனால தான் சபாகர் துறைமுகத்தை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டோம் சரிங்களா. ஸோ அதை டெவலப் பண்ணோம். அந்த ஒப்பந்தம் பார்த்தோம்னா 2011-14 காலகட்டத்தில் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷங்களா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் சரிங்களா. ரொம்ப வருஷமா டெவலப் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய நிதி உதவியும் நம்ம தான் கொடுத்துருக்கோம். முழுக்க முழுக்க நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அந்த துறைமுகத்தை வந்து நம்ம எடுத்து அந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது செயல்படுத்த போறோம், அதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் கையெழுத்தாயிருக்கு. பார்த்தோம்னா
சோ பார்த்தோம்னா, ஈரான் நாட்டில் உள்ள சபாகர் துறைமுகத்தின் செயல்பாட்டு பணிகளை 10 ஆண்டுகள் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் இந்தியா ஈரான் இடையே கையெழுத்தானது அப்படின்னு கொடுத்துருங்க. எவ்வளவு ஆண்டுகளுக்கு? 10 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த போறோம் நம்ம. முதல் முறையாக வெளிநாட்டில் உள்ள துறைமுகத்தின் நிர்வாகத்தை இந்தியா மேற்கொள்ள உள்ளது. ஃபர்ஸ்ட் டைமா இப்போ தான் பண்ண போறோம், அதனாலதான் இது முக்கியம். முதல் முறையாக வெளிநாட்டில் உள்ள துறைமுகத்தின் நிர்வாகத்தை இந்தியா மேற்கொள்ள உள்ளது. சர்வதேச வடக்கு தெற்கு வழித்தடம் வழியாக மத்திய ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இடையே வணிகம் மேற்கொள்ள இந்த ஒப்பந்தம் உதவுகிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் தான், இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஈரான் வழியாக அங்கிருந்து நமக்கு, ஈரான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் ரூட்ல ஒரு முக்கியமான பகுதி தான், அதனாலதான் சபாகர் போர்ட்டையும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதுதான் நமக்கு சொல்ல வராங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியா அரசாங்கமும் ஈரான் அரசாங்கமும் நம்ம ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொன்னோம். இந்தியாவில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா போர்ட்ஸ் குளோபல் நிறுவனம் ஓகேங்களா, அவங்களும் ஈரானிய துறைமுகம் மற்றும் கடல்சார் நிறுவனம் தான். உள்ள டீப்பா போய் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கறது கையெழுத்தாயிருக்கு. ஆனா இந்தியா தான் இந்த ஒரு துறைமுகத்தை 10 ஆண்டுகள் செயல்படுத்த போறாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பார்த்தோம்னா 2003 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2013, அதுக்கப்புறமா 2016ல், இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு அந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. இந்தியா முதல் முறையாக வெளிநாட்டில் உள்ள ஒரு துறைமுகத்தை அதனுடைய நிர்வாகத்தை எடுத்து நடத்த போறாங்க சரிங்களா. முக்கியமான விஷயம், சபாகர் துறைமுகம் எங்க இருக்கு அப்படிங்கறது கூட டைரக்டா நம்ம கேட்கலாம், எங்கன்னா ஈரான்ல தான் இருக்கு ஓகேவா. ஸோ இன்னைக்கு செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 செய்திகள் முக்கியமாக இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.